தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை அறவே ஒழிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அரசு சிபிஐ விசாரணை கோரிய வழக்குகளை தள்ளுபடி செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் பலியான சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி அதிமுக, பாமக மற்றும் பாஜக கட்சிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்குகளை பொறுப்பு தலைமை நீதிபதி திரு மகாதேவன், நீதிபதி திரு முகமது ஷபீக் ஆகியோர் நேற்று விசாரித்தனர். அப்போது அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் ஆஜராகி தலைமைச் செயலர் திரு சிவதாஸ் மீனா சார்பில் நிலை அறிக்கை தாக்கல் செய்தார். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், மதுவிலக்கு கூடுதல் டிஜிபி உள்ளிட்டோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், மாவட்ட எஸ்பி உள்பட 9 காவல்துறை அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு கோகுல்தாஸ் தலைமையில் ஒருநபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த ஆணையம் வரும் காலங்களில் கள்ளச்சாராயத்தை அறவே தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றும் கூறினார். சிபிசிஐடி போலீசார் 6 குழுக்களாக விசாரணை மேற்கொண்டு 132 சாட்சிகளிடம் விசாரித்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ள அரசு, விசாரணை விரிவாகவும் துரிதமாகவும் நடைபெற்று வருவதாகவும், டிஜிபி தலைமையில் அனைத்து காவல்துறை உயர் அதிகாரிகளும் விசாரணையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் 8.6% முதல் 29.7% வரை மெத்தனால் கலக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நிலைமை கட்டுக்குள் உள்ளதாக தெரிவித்துள்ள அரசு, கள்ளசாராய புகார்களை உடனுக்குடன் பெற்று நடவடிக்கையில் ஈடுபட மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில் வாட்ஸ்அப் குழுக்கள் இயங்கி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படும் மெத்தனாலும் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ள அரசு, தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளது. மதுவிலக்கு சட்டத்திலும் புதிதாக திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு கள்ளச்சாராய குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜாமீன் வழங்குவதற்கும் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு கோரிய வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.